வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு தீபா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஐட்டம் நார்த் இந்தியன் சாட். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, மஞ்சள், பானிபூரி மசாலா, பச்சை மிளகா, புளி தண்ணி, புதினா, மைதா, சிரோட்டி ரவா, உப்பு, சர்க்கரை. அது எந்த மாதிரி சாட் ஐட்டம்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. அது என்னென்னா பானிபூரி அண்ட் மசாலா பூரி. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் தண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணியை போடலாம். இதோட உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடுறேன், கொஞ்சமாக உப்பு போட்டுடுறேன். அப் டு 6 ஸ்பூன்ஸ் வரைக்கும் இது நல்ல சத்தம் வரட்டும். இப்போது குக்கர் வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். அப் டு நீங்கள் 8 சவுண்டு வர வரைக்கும் நீங்கள் வச்சாலும் நோ ப்ராப்ளம். அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அதுலேயே நல்லா குக் ஆனாலும் பெட்டர். இப்போது மசாலா பூரிக்கு மெயின் பூரி, அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 கப் சிரோட்டி ரவை போட்டுன்னு இருக்கேன், 1/2 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரே வாட்டி தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் மாவு கலந்துக்கணும். இது ரெஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் இது மிக்சிக்கு போடுறதுக்காக நான் கொஞ்சம் பட்டாணியும் இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கும் நான் போட்டிருக்கேன். இது திரும்பியும் மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்காது. குக்கர்லேயே நீங்கள் வந்து இன்னொரு 5 சவுண்ட் வர மாதிரி நீங்கள் திரும்பியும் விசில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு, பட்டாணி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கொஞ்சமாக தண்ணியை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மாவை வந்து ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போது இவ்வளோ ஃப்ளாட்டாக நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். ரொம்ப மெலிசாக வேண்டாம், பாருங்கள் இவ்வளோ திக் வந்திருக்கு. இப்போது சின்ன சின்ன ஷேப்பாக நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணாலே போதும், வந்துடும். அப்புறமா கையில் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வாட்டி பெருசாக நம்ம இதை ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டா இவ்வளோ பூரி வரும். பேலன்ஸ் மாவை வந்து இதே மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஃப்ளாட்டாக இது பண்ணி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மைதா பூரி வீட்லேயே நம்ம வந்து பானிபூரிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். டைம் இல்லாதவங்க வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடிமேட் பானிபூரி கிடைக்குது. ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுவும் நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி வருதுன்னு. வீட்டில் நம்ம பண்ணியிருக்கிறதும் நம்ம இப்போ பார்க்கலாம். நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது, ஒன்று ஒன்றாவே போடலாம். கேஸ் சிம்மில் வச்சுருக்கேன் நான். மேக்ஸிமம் சிம்மிலேயே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் பூரி நல்லா உப்பின் வரும், ப்ளஸ் நல்லா ரோஸ்ட்டும் ஆகும்.
ஒரு வாட்டிக்கு நாலுக்கு மேலே போடாதீங்க. இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்ட் பூரி இது போடுறேன். ஒன்றே ஒன்று போடுறேன், அது எவ்வளோ பெருசாக வருதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக போடுறேன். பாருங்கள், பானிபூரிக்கு பூரி ரெடி ஆயிருக்கு, மசாலா பூரிக்கும் பூரி ரெடி ஆயிருக்கு. இது வந்து இன்ஸ்டன்ட் பூரியில் பண்ணது இவ்வளோ பெருசாக வரும். இது வீட்டில் பண்ணது மசாலா பூரிக்கு. இப்போ நல்லா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸியில் நான் அரைச்ச புதினா, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி இவ்வளோ தண்ணியாக நான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுறேன், உப்பு போடுறேன் கொஞ்சம். கொஞ்சமாக பானிபூரி பவுடர் போடுறேன் நான். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது புளி தண்ணி பானிக்கு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் இதில் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், சுகர் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சமாக போடுறேன். உப்பு கொஞ்சமாகவே இருக்கட்டும், ஏன்னா மசாலாலேயும் உப்பு இருக்கிறதுனால. பனி பவுடர் போடுறேன். இப்போது இந்த பூரியை இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில் கொஞ்சம் மசாலா போடலாம், கொஞ்சம் ஆனியன் இந்த மாதிரி போட்டு, தக்காளி இப்படி போட்டு சேவ் போட்டிருக்கேன். பானிபூரி போட்டிருக்கேன். பானிபூரி ரெடி. இப்போது மசாலா பூரிக்கும் இந்த மாதிரி நல்லா க்ராஷ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி கொடுத்த அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் திக்காக இருக்குது. இது மேலே வெங்காயம் போட்டிருக்கேன், டொமேட்டோ போட்டிருக்கேன், கொஞ்சம் சேவ் போட்டிருக்கேன். மசாலா பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. Thank you.